உண்மையில் அல்லால பிரதர், சத்தியமா அல்லால. காமெடியா பார்க்கலாம், பாட்டுல இருக்கு, காமெடியா இருக்கு, ஒரு கதையே இல்லை. டானா நல்லா இருந்துச்சு. அவன் தான் பெரிய சிவகார்த்திகேயன், அவன்கிட்ட கேளுங்க. கேட்டா படம் 100 கூட அடிச்சிருக்கான். எதனால பிடிக்கல உங்களுக்கு? ஒண்ணுமே இல்லைனே, ஃபைட் இல்ல, ஃபைட் சும்மா ஒரே ஃபைட் தான் இருக்கு, அவ்வளவுதான். ஆக்டிங் எப்படி இருந்தது? சிவகார்த்திகேயன் சூப்பரா நடிச்சிருந்தாரு. அந்த இங்கிலீஷ் பொண்ணு எப்படி நடிச்சிருக்காங்க? அவங்க எல்லாம் தமிழ் சூப்பரா பேசினாங்க. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் நல்லா நல்லா இருந்துச்சு. காமெடி நல்லா காமெடியா இருந்துச்சு. இந்த அவன்கிட்ட கேளுங்க, அவனுக்கு இவர் தான் வந்துட்டு எஸ்கேவோட ஃபேன். எங்களை அஞ்சு மணி ஷோக்கெலாம் கூப்பிட்டு வந்தார் பார்த்தீங்கன்னா, ரசிகர் மன்ற ஷோக்கெலாம். ஆனால் நாங்களும் ரொம்ப எதிர்பார்த்து தான் வந்தோம், தூக்கத்தெல்லாம் கெடுத்துட்டு தான் வந்தோம். அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ப்ரோ. ஆமாம், கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் தான். ஆக்டிங்லாம் எப்படி இருக்குது? ஆக்டிங் எப்போயும் யூஸ்வலாக இருக்கிற மாதிரி தான். அவர் ஆக்டிங்கில் எதுவும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் காமெடி எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை, அதுதான் மெயின் ப்ராப்ளமே. ஏன்னா இப்போது உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் உட்கார முடியல, தலைவலி தான் எல்லாருக்கும். சும்மா அதுதான் உங்களுக்கு ட்ரெய்லர்லேயே சொல்லியிருப்பாங்க இல்லையா, பிரிட்டிஷ் பொண்ணை வந்துட்டு அவர் லவ் பண்ணுறாருன்னா அதை அவங்க வந்து ஃபுல்லாகவே இப்போ நீங்கள் ஸ்பூஃப் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்பூஃபு தான். அதை நீங்கள் வந்துட்டு இவ்வளோ பெரிய படமாக எடுத்துருக்கணுன்றது வந்துட்டு பெருசாக நம்ம இதில் இப்போ ஒர்க் அவுட் ஆகலை. நீங்கள் இப்போ ஃபஸ்ட் ஷோவே இந்த லெவல்னா இப்போ நீங்கள் அடுத்த ஷோலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. உங்களுக்கு ரெண்டு நாள்லேயே ரிசல்ட் தெரிஞ்ச மாதிரி தான். படம் மொக்கதான், அதில் பெருசாலாம் ஒன்று இல்லை. காமெடி ஒர்க் அவுட் ஆகலை, சும்மா ரெண்டு சாங் அவ்வளோதான். மற்றபடி ஸ்கேட்டிங்னு பட்டில் ஒன்றும் இல்லை. ஹீரோனுமே சும்மா லைட்டாக ஆகலை அப்படின்னா படம் காமெடி சுத்தம் இல்லை. ஆக்டிங் ஓகே தான், சாங் ஓகே, மற்றபடி காமெடியில் எதுவுமே இல்லை. ஒரு ரெண்டு இடத்துல எதுவுமே சிரிக்கிற மாதிரி இருக்குது, மற்றபடிலாம் படம் மொக்கை தான். படத்தில் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க? கருத்தானதில் அதான் அவர் ப்ரீவெண்ட்டில் சொன்னது தான். இது ஒன்லைன் ஸ்டோரி தான், ஆனால் அது ஒழுங்காக கன்வே பண்ணல. சும்மா நார்மலாக ஒருத்து விட்டுருக்காங்க, சும்மா எடுக்கணும்னு எடுத்து விட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த படத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம், வேற ஏதாவது ட்ரை பண்ணிக்கலாம். யாருக்குமே பிடிக்கல. தியேட்டர்ல எல்லாம் சும்மா கடமைக்கிறான் சிரிச்சுட்டு இருந்தாங்க, கலாய்க்கிறானுங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கு அவங்களாம் கலாய்ச்சி அவங்களாம் சிரிச்சுக்கிறாங்க. நாங்களுமே அப்புறம் பசங்களாக இருந்தோம், அவ்வளோதான். ஆ ஓகே ப்ரோ. படம் நல்லா தாங்க இருக்குது, டீசெண்டாக இருக்குது. ரொம்ப எதிர்பார்த்து வரணும்லாம் அவசியம் இல்லை, நார்மலாக பார்க்குற மாதிரி இருக்குது படம். ஏதாவது இந்த தீபாவளிக்கு ஏதோ எடுக்கணும்னு எடுத்து வச்சுருக்காங்க. காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகிருக்காங்க, எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, ரொம்பலாம் இல்லை. ஆனால் வந்து கண்டுபிடிக்கலாம் இதுதான் காமெடி வரப்போகுது. நம்மளை இங்கே தியேட்டரில் ஆடியன்ஸே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அந்தளவுக்கு தான் காமெடியெல்லாம் இருக்குது. ரொம்ப காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. ஆக்டிங்லாம் எப்படி இருந்தது? ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு அவருக்கு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நல்லா சூப்பராக நடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. ஆனால் கதை இன்னும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். அது எதுக்கு இந்த டேரக்டர்கிட்ட கொடுத்தாங்க எதுக்கு நமக்கே தெரியல. வேறு யார் நம்ம தமிழ் டேரக்டர் யார்ட்டையாவது கொடுத்துருக்கலாம். ஆனால் எனக்கான பெரிய விருப்பம் இல்லை. ஏதோ ஒரு சிம்பிளான கதை யாராலையாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம், இதுதான் கதை கிளைமேக்ஸ் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். எந்த அளவுக்கு ஓரளவு நீங்கள் ஒரு ரிவ்யூ கொடுப்பீங்க? நல்லா நான் ஒரு 5 to 1.5 கொடுப்பேன், அவ்வளோதான். ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் படம். டான் மாதிரி கூட இல்லையா? இல்லை ப்ரோ, அந்தளவு கூட இல்லை. காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு நார்ம் சூரிய ஆக்டிங்லாம் நல்லா இருக்குது. சரிப்பா, படம் ஓகே ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம். சில்ட்ரன்ஸ்க்குலாம் படம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அவர் அவர் எப்படி ஈவெண்ட்டை சொன்ன மாதிரி தான், சிம்பிள் ஸ்டோரி தான். இப்போ நான் கொஞ்சம் எடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அது போக போதான், ஷோஸ் போக போதான் தெரியும் நம்மளுக்கு. ஃபஸ்ட் டே வந்து 5 AM சொன்னால் யாரும் அவ்வளோ வரல. போக போக ஷோ போக போதான் தெரியும் நம்மளுக்கு எப்படின்னு. படிப்படியே எஸ்கே ஆக்டிங்லாம் வேறு லெவலு. அவன் டான்ஸ்லாம் சூப்பர், அதெல்லாம் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. படம் ஓகே தான், சிம்பிள் ஸ்டோரி தான். அவர் ப்ரீ ஈவெண்ட்டில் சொன்ன மாதிரி தான், இது ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான். பிரிட்டிஷ்ங்களை லவ் பண்ணுற அந்த சிம்பிள் ஸ்டோரி தான், மற்றபடி பெருசாக அது இல்லை. படமா பார்க்க உங்களுக்கு படம் ஓகே, உண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்கே ஆக்டிங் நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஓவரால் அவரை தான் சொல்லுவோம். காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? காமெடி வந்து அவர் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் இப்போ போக தெரியும் ப்ரோ, ஷோஸ் போக எங்களுக்கு. ஹீரோயின் ஆக்டிங் வந்து இப்போ புதுசாக அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு? அவங்க கொஞ்சம் ஓகே தான் ப்ரோ, பரவாயில்ல. அவங்க பேட்னு சொல்ல முடியாது, ஓகே தான் ப்ரோ. ஓகே, ஆக்டிங்லாம் கொஞ்சம் ஓகே தான், கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனால் ரேட்டிங் என்ன இருக்கு? எனக்கு வந்து 5 to 4 கொடுக்கலாம் ப்ரோ. அவங்க முக்கவ தான் ப்ரோ. ஃபஸ்ட்லேருந்தே ஏண்டா வந்தோன் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஏதோ போகுது, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்லேருந்தே ரொம்ப போர். இடையில சரி, சாங் வந்தப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக ஃப்ளாப் தான் நடிப்பு. அவர் ஓகே, அவர் எப்பயும் உள்ளது மாதிரி தான் நினச்சிக்கிறாரு. மற்றபடி எதுவுமே இல்லை ப்ரோ. எதனால உங்களுக்கு பிடிக்கல? கதையே இல்லை ப்ரோ, சொல்ல போனால் கதை எப்படி ஓரளவு கதைன்ட்டு கொஞ்சம் எழுதியிருக்காங்க. மற்றபடி எதுவுமே இல்லை ப்ரோ. ஏதோ அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிக்கிறாரு, அவ்வளோதான். ஜோக்கு இல்லை, எதுவுமே இல்லை, வேறு எதுவும் இல்லை ப்ரோ. காமெடி எந்த அளவுக்கு ஒரு பண்ணாரு? காமெடி வேஸ்ட்டு ப்ரோ.
வேற யாராச்சும் இவரே பண்ணிக்கிட்டு இவரே சிரிச்சு சிரிக்க வைக்கிறேன்னு நினச்சிக்கிறக்காரு. நான் பண்ணிக்கிறேன். அவங்க ஹீரோயின் ஆக்டிங் தான் ஹீரோயின். ஆ, அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க கரெக்டாக இருக்கு. அவங்க கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக நினச்சிட்டாங்க. எமிஜெக்ஷன் அளவுக்கு சொல்ல முடியாது. இப்போ தானே ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லாங் அவங்க டப்பிங் கரெக்டாக தான் ப்ரோ இருக்கு. அவங்க பேச அந்த பேச்சுக்கு நம்ம கரெக்டாக இருக்கு. ஓவராலாக படம் எப்படி இருக்கு? ஓவராலாக சுத்தமாக ஃப்ளாப். ஒன் டைமே பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஃபேமிலிக்கு பிடிச்சிருந்தா தான் ஃபேமிலிஸ்க்கு பிடிச்சிருக்கும். மற்றபடி பசங்களுக்கெல்லாம் யாருக்குமே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். எங்களுக்கே போரிங் தான். 5 மணிக்கே வந்துட்டு வேஸ்ட்டு ப்ரோ. அதான் ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ப்ரோ. ஆனால் ஃபெஸ்டிவல் டைம் வரையெல்லாம் எதிர்பார்த்து வருவாங்க. ரொம்ப தீபாவளி டைம் ஆனால் அவ்வளோக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப இல்லை. கொஞ்சம் பிசுறு தட்டுற மாதிரியும் ஓகேவா இருந்தது. அவங்க தமிழ் பேசுற ஸ்லாங் நல்லா இருந்தது பிரதர். அதெல்லாம் டப்பிங்ல எல்லாம் எந்த குறையுமே இல்ல. அவங்களோட ஆக்டிங் எல்லாம் நல்லா இருந்தது. சூரிய வந்து கேமியோ ரோல் பண்ணிருக்கறதா சொன்னாங்க. அது அவர் வந்து போட்ட ஒரு 2 கவுண்டர் நல்லா இருந்து ப்ரோ. ஆமா ஆமா. மத்தபடி சூரி சீன்ஸுமே எதுவுமே சிரிப்பு ஆச ரெண்டு பேரும் நடிச்சு அவங்க ஆக்டிங். அது ஆக்சுவலி அவங்கள யூஸ் பண்ணதுக்கு யூஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாம்ன்ற மாதிரிதான். ஆமா, ஏன்னா பெருசா அவர் ஸ்கோப்லாம். ஆமா, கிட்டத்தட்ட. ஓவராலா படம் எப்படி இருக்கு? ஓவராலா நீங்க ஒன் டைம் பார்க்கலாம். ஆனா பாக்குறது கொஞ்சம் நீங்க கஷ்டப்பட்டு மனசை தேத்திக்கிட்டு எப்படா ஆகும் அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டியதுதான். அந்த மாதிரிதான் போகும். டான்ஸ்லாம் எப்படி இருந்தது? டான்ஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. நீங்க பாட்டை வச்சு ஓட்டிடலாம். எப்படா பாட்டு வரும்னு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா நீங்க பாட்டை வச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணியே ஓட்டிடலாம். மற்றபடி நீங்க டான்ஸ்லாம் செம்மையா இருந்தது. டான்ஸ்லாம் செம்மையா இருந்தது. ஆடலாம் தான் பசங்களாம் இருந்தானுங்க. செம்மையா டான்ஸ் இருந்தது. ஏன்னா இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா ஹீரோயினோட இது எப்படி இருந்ததுன்னு. அவங்களோட நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் ஸ்கிரீன்ல ரெண்டு பேரோட இதுல இவரோட ஸ்பீடு உங்களுக்கு நல்லா தெரியும். சூப்பரா பண்ணிருப்பாரு. ஆனா ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். படம் நல்லா இருக்கு. நல்லா என்டர்டெயின்மெண்டா இருக்கு. எல்லாரும் சொன்னது வந்து நல்லா மான்காலத்தை மாதிரி ஃபுல்லாக ஃபன்னாக போகுதுங்கிறாங்க. நல்லா ஜாலியாக இருக்குது படம். நல்லா ஃபேமிலியோட நல்லா தீபாவளிக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம். காமெடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. நல்லா ஃபுல்லாக ஃபன்னாக தான் இருக்குது படம். ஃபுல்லாக எல்லாம் ஃபன்னாக தான் இருக்குங்கிறாங்க. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரி. கொஞ்சம் நல்லா நம்ம டீனேஜ் பசங்களுக்கு நல்ல ஒரு தீபாவளி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். டானை விட இது டான் அளவுக்கு இருக்கும். அதான் ஃபேமிலி மூவி. நல்லா ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி முகம் சொல்லிக்காத மாதிரி படம் நல்லா. இங்கிலீஷ் ஆக்டர் ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்காங்க. அவங்க ஆக்டிங் நல்லா இருக்குது. நல்லா பார்க்க நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. எமி ஜாக்சன் மீறி நல்லா அழகாக இருக்காங்க. நல்லா இருக்கும். கண்டிப்பாக பேர் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன ரிவ்யூ கொடுப்பீங்க நீங்கள்? ஓவரால் என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோதான். நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு படம் பார்க்கணும். எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். தீபாவளிக்கு ஏற்ற படம் அது. தீபாவளிக்கு ஏற்ற படம். ஓகே தான். நல்லா இருக்கு. ஓகே ஓகே. தேங்க்யூ.